வெல்கம் டு ரைட் வே சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 1.1 ல 5th சம். எ வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹேஸ் அ ஸ்போர்ட்ஸ் கிளப் வேர் 30% ஆஃப் த மெம்பர்ஸ் பிளே கிரிக்கெட், 28% பிளே வாலிபால், 22% பிளே பேட்மிண்டன் அண்ட் த ரெஸ்ட் பிளே இன்டோர் கேம்ஸ். இஃப் 30 மெம்பர் பிளே இன்டோர் கேம்ஸ், ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஸ்போர்ட்ஸ் கிளப்? How many play cricket, volleyball and badminton? அதாவது க்வெஸ்சன் என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கு, அதுல வந்து 30% 30% பேர் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, 28% பேர் வந்து வாலிபால் விளையாடுறாங்க, 22% பேர் வந்து பேட்மிண்டன் விளையாடுறாங்க, மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இன்டோர் கேம்ஸ். இப்ப நம்ம சொன்ன மூணு கேமும் வந்து அவுட்டோர் கேம்ஸ், வெளியில விளையாடுறது, மீதி இருக்கவங்க ஃபுல்லா உள்ளுக்குள்ள விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த இன்டோர் கேம்ஸ் விளையாடுறவங்களோட எண்ணிக்கை வந்து 30, மத்ததெல்லாம் பெர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு இது மட்டும் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு கேட்டிருக்கிறது வந்து எத்தனை பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்ல மொத்தம் மெம்பர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த இது தெரியாது. சொல்யூஷன் வந்து லெட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எது நமக்கு தெரியாதோ அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இப்ப வந்து இது எல்லாமே பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே கிரிக்கெட். இப்ப அவங்க கொடுத்துருக்கிறது பெர்சன்டேஜ்ல, நம்ம கண்டுபிடிக்க போறது நம்பர்ல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 30% ஆஃப் எக்ஸ். ஏன்னா நம்ம டோட்டல் நம்பர் வந்து இங்க எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அதனால இங்க எக்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். 30% நான் ஏற்கனவே சொன்னேன், பெர்சன்டேஜ் நம்பரா மாத்தனா 100 டிவைட் பண்ணணும், ஆஃபுக்கு பதிலாக இன்டு எக்ஸ். ஸோ 30x/100 இதை எழுதிக்கலாம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே வாலிபால் அது என்ன, 28% ஆஃப் எக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதலாம், 28x/100 எழுதலாம். அடுத்து அதே மாதிரி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே பேட்மிண்டன் அது எவ்வளோ, 22% ஆஃப் எக்ஸ், அதாவது 22x/100. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே இன்டோர் கேம், அவங்களே அது வந்து 13 கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன அர்த்தம்னா, நம்பர் ஆஃப் இன்டோர் கேம்ஸ் விளையாடுறவங்க எதுக்கு ஈக்குவல்னா, டோட்டல் மெம்பர்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறவங்களை கழிச்சிட்டோம்னா நம்பர் ஆஃப் இன்டோர் கேம்ஸ் தெரியும். நம்பர் ஆஃப் இன்டோர் கேம்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், 13. இப்ப தெரிஞ்சதெல்லாம் வச்சுட்டு தெரியாத எக்ஸை கண்டுபிடிக்கணும். டோட்டல் மெம்பர்ஸை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், மைனஸ் அவுட்டோர் கேம் விளையாடுறவங்கனா கிரிக்கெட், வாலிபால், பேட்மிண்டன் நம்ம விளையாடுறவங்களா பெர்சன்டேஜ் வந்து நம்பரா மாத்திருக்கோம்ல, அவங்கள ஃபுல்லா இங்க நம்ம எழுதிக்கிறணும். மொதல் கிரிக்கெட் வந்து 30x/100, அடுத்து வாலிபால் வந்து 28x/100, அடுத்து பேட்மிண்டன் வந்து 22x/100. இப்போ இது ஃபுல்லா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிக்கணும், மொத்தமா தான் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ கீழே எல்லாத்துலயும் 100 இருக்கிறதுனால நம்ம 100 அப்படியே வச்சுக்கோம், மேல இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணா போதும். இப்போ மேல இருக்கிறது என்ன, 30, 28, இது ரெண்டுமே 50, 80x/100 = 30. இப்ப இங்க என்ன பண்ணும்னா, ஒன்னு எல்சிஎம் எடுத்து இதை ஆட் பண்ணலாம், அப்படி இல்ல எனக்கு எல்சிஎம் தெரியாதுன்னா இப்ப இங்க கீழே இருக்க 100 வந்து போகணும்னா என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையே எல்லா இடத்துலயும் 100 மல்டிப்ளை பண்ணிட்டாலும் போதும். இப்ப 100 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும், 100x மைனஸ் இங்க ஏற்கனவே 100 இருக்கிறனால 100 கேன்சல் ஆகி வெறும் 80 மட்டும்தான் வரும். இங்க 30 × 100 3000. ஸோ 100 − 80 20x = 3000. x = 3000 இங்கிட்டு இருக்க மல்டிபிளிகேஷன் நம்பர் அங்கிட்டு போகிற டிவிஷன் ஆயிரும், 1010, 12 இங்க 300 இருக்கனால 150. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 150. இப்ப கண்டுபிடிச்சாச்சு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து 150 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப செகண்ட் சப்டிவிஷனோட கண்டுபிடிக்கணும். அவங்க என்னன்னா தனித்தனியா கேட்டிருக்காங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க எத்தனை பேரு, வாலிபால் விளையாடுறவங்க எத்தனை பேரு, பேட்மிண்டன் விளையாடுறவங்க எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களை இது பண்ணோம்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் 30x/100 போட்டோம் இல்லையா,
அதுல வந்து எக்ஸுக்கு பதிலா 115 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 100 10 10 10 10. ஸோ 3 × 15 45 மெம்பர்ஸ். அடுத்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே வாலிபால் 28 x/100. இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக 150 சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இங்கே 3 5 2 5 1 2 14 2. ஸோ 42. அடுத்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் பிளே பேட்மிண்டன் 22 x/100. அதே மாதிரி 22 × 150/100. 10 10 3 5 5 2 5 1 2 11. ஸோ 33. ஸோ இதுதான் ஆன்சர். அதாவது கிரிக்கெட் விளையாடுறவங்க 45 பேர், வாலிபால் விளையாடுறவங்க 42 பேர், பேட்மிண்டன் விளையாடுறவங்க 33 பேர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.